சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதியின் பேச்சு நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. இதையடுத்து உதயநிதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தம் மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, அவை அனைத்தும் ஒன்று சேர்த்து ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதுகுறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்கள் ஒரு சாமானியர் அல்ல, அமைச்சர் பதவி வகிப்பவர், அமைச்சராக இருந்து கொண்டு பேசும்போது எதிர்விளைவுகளை உணர்ந்து பேச வேண்டும், கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டு தற்போது பாதுகாப்பு கோரி நீதிமன்றம் வந்துள்ளீர்கள், அமைச்சராக இருக்கும் நபர் இதுபோன்று பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரியாதா, அந்தந்த நீதிமன்றங்களுக்கு சென்று தடை உத்தரவை பெறுங்கள், நடக்காத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டை நாடுங்கள் என கூறிய நீதிபதிகள் இந்த மனு மீதான விசாரணையை வருகிற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் ஒரு பிரபல குற்றவாளி என்பதும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரன் என்பதும் தற்போது அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது என அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வழக்கில் இடம்பெற்ற ஜூகோ ஓவர்சீஸ் என்ற நிறுவனத்தின் பேரில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜாபர் சாதிக் மற்றும் ஒரு பிரபல நபர் தமிழகத்தில் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜாபர் சாதிக் தமிழகத்தை தங்கள் இருப்பிடமாக மாற்றி தங்கள் போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த திமுக தலைவருடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜாபர் போதைப் பொருள் கடத்தலுக்காக கைது செய்யப்பட்டதையும் 2019ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தி கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பித்ததையும் பற்றி தெரியாத திமுக அறிவிலைகளைப் போல தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவற்றுக்கு பதிலளிக்க வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார். ஐயா வைகுண்டர் தோன்றிய சமூக காலகட்டம் சனாதன தர்மத்திற்கு பாதிப்பு ஏற்பட்ட காலகட்டம். சனாதன தர்மத்தை காக்கவே ஐயா வைகுண்டர் தோன்றியதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ வைகுண்ட சுவாமி அருளிய சனாதன வரலாறு என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் பாரதத்தில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். அந்த ஒற்றுமை கிழக்கிந்திய கம்பெனிக்கு சவாலாக இருந்தது. திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது. ஜிஓ போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள். மக்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்றவே அவர்கள் இந்தியா வந்தனர். எனக்கு இயேசுவும் பிடிக்கும், பைபிளும் பிடிக்கும் என அவர் தெரிவித்தார். டெல்லியில் 18 வயது நிரம்பிய மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை திமுக அரசு அமல்படுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாட்டை பின்பற்றி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இத்திட்டத்தை டெல்லி அரசு அறிவித்துள்ளது. சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் பேசுவதற்காகவும் வாக்களிப்பதற்காகவும் லஞ்சம் பெறுதல் தொடர்பான வழக்கு விசாரணையிலிருந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கு விலக்கு கிடையாது என சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் வாக்களிக்க லஞ்சம் வாங்குவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைப்பதாகும். லஞ்சம் நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளால் பாதுகாக்கப்படவில்லை என்றும் 1998 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பின் அம்சம் அரசியலமைப்பின் 105 மற்றும் 194வது பிரிவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் செந்தில் பாலாஜி மீது பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதியவில்லை, வழக்கு விசாரணை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி எந்த பக்கம் போனாலும் அமலாக்கத்துறை சேக்கு வைக்கிறது. ஜாமீன் கிடைப்பதில் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வரும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள மனுவையும் தள்ளுபடி செய்ய கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.